ஐக்கிய தளம் கட்சியிலிருந்து முதல்வர் ராம் மாஞ்சியை நீக்கிய நிதிஷ்குமார் நூற்று முப்பது எம்எல்ஏக்களுடன் பீகார் கவர்னரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டதால் இருந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியேறினார் ஆனால் லோக்சபா தேர்தலில் படுதோல்வி காரணமாக முதல்வர் பதவியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் அப்பதவியில் ஜிதன்ராம் மாஞ்சியை வைத்தார் தற்போது சட்டசபை தேர்தலுக்காக மீண்டும் முதல்வராக நிதிஷ் விரும்பியதால் பீகாரில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டது பதவி விலக மறுத்த மாஞ்சி சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என்று அறிவித்தார் ஞாயிறன்று நடந்த நிதி ஆயுக் கூட்டத்தில் பீகார் முதல்வர் என்ற முறையில் கலந்து கொண்ட மாஞ்சி பிரதமர் மோடியை சந்தித்து மாநில அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசித்தார் இந்நிலையில் திங்களன்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்கு முதல்வர் மாஞ்சி நீக்கப்பட்டார் திங்களன்று காலை பீகார் கவர்னர் கேசரிநாத் திரிபாதியை சந்தித்த ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் கட்சியிலிருந்து மாஞ்சி நீக்கப்பட்டது தொடர்பாக கடிதம் அளித்தார் தொடர்ந்து லாலு பிரசாத்தின் ராஷ்ட்ரிய தளம் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நூற்று முப்பது எம்எல்ஏக்களுடன் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் தன்னை ஆட்சி அமைக்க அழைக்கும்படியும் நிதிஷ்குமார் கடிதம் அளித்தார் ஞாயிறன்று இரவு வரை மாஞ்சிக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அமைச்சர் ராஷ்டிரிய ராஷ்ட்ரிய தள எம்எல்ஏ ராகவேந்திர பிரதாப் சிங் ஆகியோர் திங்களன்று திடீரென்று நிதிஷ்குமார் முகாமுக்கு மாறினர் பீகாரில் எம்எல்ஏக்களின் அணிதாவல் அரசியல் பரபரப்பை அதிகரித்துள்ளது முதல்வர் மாஞ்சியும் நிதிஷ் அணையில் இருப்பவர்களை தனது பக்கம் இழுக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளார் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை சட்டசபையில்தான் நிரூபிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசேன் முதல்வர் மாஞ்சி தனது பெரும்பான்மையை நிரூபிப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார்